வெல்கம் டு ஸ்டுடியூ நியூஸ் நடக்க யாராவது பார்க்க போறோன்னா அதிமுகவில் பார்த்திங்கன்னா வரும் நாடாம் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் அணி களம் இறங்குது பட்டு நம்ம தெரியும் டிடி தினக்கரன் களம் இறங்கலைன்ற மாதிரி பேச்சுக்கள் போயிட்டுருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பார்த்திங்கன்னா அஞ்சு சதவீதம் ஓகேத்து வாங்கியிருந்தாங்க நாடாம் மண்டியத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு பார்த்திங்கன்னா ரெண்டு சதவீதம் தான் வாங்கியிருந்தாங்க ஸோ அதிமுக ஓட்டுகளை பிரிக்கக்கூடிய நபர்கள் தான் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து தினக்கரன்றது மாதிரி வந்து ஒரு பேச்சு அடிபட்டுருக்கு ஸோ இனி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிரிக்கிறது ஓட்டு சேர்க்கறது இந்த வேலைகளில் ஈடுபடக்கூடாது இப்போ நம்ம கட்சியை வளர்க்கணும் ஏன்னா முக்கியமான நபர்கள்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே அதிமுக போயிட்டாங்க ஸோ நம்மளுக்கும் பார்த்தீங்கன்னா ஜெயிக்க முடியுமா இல்லையான்னு தெரில தேனியில் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் மா நிற்கிறார் சிவகங்கையில் களம் இறங்க முடியாது ஏன்னால் அங்கே ராஜா கண்ணப்பன்னு பார்த்தீங்கன்னா மிக பெரிய லெவலில் முன்னாள் அமைச்சர் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அதிமுக ச சேர்ந்தவங்க வேலை செஞ்சுட்ருக்காங்க ராஜ கண்ணப்பனுக்கும் டிடி இது ஏற்கனவே ஆகாது ஸோ அப்போ இருக்க சில நம்ம சிவகங்கையில் கிளம இறங்கணும் நம்மளை தோற்கடிக்கிறதுக்கு எவ்வளோ செலவு பண்ணுவாங்க ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு டிடி இது நகர் பயத்தை உண்டாகிடுச்சு நம்மளே தோத்துட்டே வந்தோம்னா நம்ம கட்சி தொண்டர்கள் எப்படி வந்து உற்சாகம் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த வாட்டி போட்டியில் சட்டமன்ற தேர்தல் சேர்த்து வச்சு பார்த்துக்கலான்ட்டு முடிவு கண்டாராம் ஸோ இந்த ஃபேமஸ்டா லைக் ஷேர் இந்த வீடியோ